நிற்கும் செய்கிறார்கள். ஆத்துமிக்க நாமையும் நாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்டுக்கொள்கிறேன் சின்ன நல்லவர். பிரியமானவர்களே, உங்களுக்கு தெரியும் இந்த வருடத்தில் நான் தான் பார்த்து வருகின்ற புது வருட வாக்கு தத்துவ செய்தி. You all know the New Year's promise for this year. Isaac-ku devan avarudaiya manantharamana vaazhkaiyil avarudaiya edirppugal avarudaiya vaakkuthangal vaakkuvaadangal ellavathilirundum avarku vilakki avarku தேசத்தில் பருகுபடி தேவன் தனக்கு இடத்தை கொடுத்தார் என்று ரெகோபாத் என்ற அந்த துறவுக்கு பேசிட்டார் என்ற வசனத்திலிருந்து நாம் வாக்குத்தத்தை செய்தியை போதும் நமக்கு கற்றிருந்தார். We receive a verse from the Bible through pastor and we know that Isaac went through real struggles in his life, you know, in the desert, and in that desert he God made him to be delivered from all these persecutions. And he gave a promise to him that you are going to have Rehoboth for that particular year. இந்த ஆசீர்வாதமான ரெகோபாத்தை பெற்றுக்கொள்ள தேவன் அவரை அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட நான்கு காரியங்களையும் நாம் கடந்த வாரங்களில் கற்றோம். So we know there are four different conditions he had to receive all these blessings. முதலாவதாக அந்த blessings of hope, ஒரு நம்பிக்கையின் அந்த ஆசீர்வாதத்தை அவருடைய வாழ்க்கையில் அவர் நாம் பார்த்தோம். We know that we need to have hope to receive the blessing. இரண்டாவதாக obedience, அவருடைய காணப்பட்ட அந்த கீழ்ப்படியை நாம் பார்த்தோம். So we know that we need to have the obedience to receive the blessing. மூன்றாவதாக அவருடைய காணப்பட்ட அந்த blessing of covenant, அந்த உடன்படிக்கையை காத்துக்கொள்கிற காரியத்தை நாம் பார்த்தோம். So we know that we need to have the remember the obedience covenant to receive the blessing. நான்காவதாக அவருடன் காணப்பட்ட அந்த பெர்சிவரன்ஸ், விடாமுயற்சியாக தொடர்ந்து அவருடைய காணப்பட்ட அந்த குணத்தையும் நாம் பார்த்தோம். So then we saw that if you have the perseverance, you will have that blessing. அவர் வாழ்க்கையில் காணப்பட்ட அந்த நான்கு காரியங்கள் அவரை ரெகோபாத்து திடீராக வழிநடத்தி சென்றது. All these four different characteristics of Isaac led him to receive that blessing. அதனால அந்த காணப்பட்ட அந்த முதலாவது அவருடன் காணப்பட்ட அந்த நம்பிக்கை கோப்பை பற்றி நாம் ஏற்கனவே போதும் நாம் மீண்டுமா அதற்கு அதை தெளிவுபடுத்தினார். Then the pastor explained that one through that the blessing which comes through the hope. இரண்டாவதாக நான் இன்றைய நாளில் அந்த basics of obedience, அவருடன் காணப்பட்ட அந்த கீழ்ப்படுதலை பற்றி அதன் மூலமாக இன்றைய நாளில் நாம் நம்முடைய வாழ்க்கையின் ரகுபாத்தை பெற்றுக்கொள்ள நாம் தியானிக்க இருக்கின்றோம். We are going to meditate that through obedience how God gives us the blessings. கீழ்ப்படுதல் என்றால் நான் நீங்கள் நூற்றுக்கணக்கான மெசேஜ் கேட்டிருப்பீங்க. You might have listened to so many messages from obedience. ஈசாவுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையின் ஆரம்பமே அந்த கீழ்ப்படுதலுடைய எடுத்துக்காட்டாக அமைகிறது. You can see from the life of Isaac that in the beginning of his life he started to have the obedience. வேதாகமத்தில் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுதல் வரைக்கும் கீழ்ப்படுதலுக்கு நீங்கள் எத்தனையோ உதாரணங்களை பார்க்கலாம். From Genesis to Revelation you can see so many characters showing obedience towards God. ஆனால் முக்கியமாக கிறிஸ்துவுக்கு ஒரு மாதிரியாக இந்த ஈசாக்கின் கீழ்ப்படிதலை நாம் பார்க்கலாம். But you can see Isaac is an image of Jesus Christ and how Isaac is showing the obedience. இயேசுவானவர் தான் சிலுவையில் மரண பரியந்தம் தன்னை எவ்வாறு தன்னை தாழ்த்தினார் என்ற ஒப்புமைக்கு ஈசாக்கு தன்னுடைய தாம்பனால் தன்னை பலிபீடத்தில் வைக்கும் பொழுது அவர் தன்னை எந்த அளவுக்கு தாழ்மைப்படுத்தினார் என்பதன் மூலம் நாம் அதை கற்றுக்கொள்ளலாம். Jesus submitted himself to his father's will and he submitted for his crucifixion on the cross. In a similar manner, Isaac submitted himself to his father for the sacrifice on the altar of the Mount Memorial. ஏனென்றால் கீழ்ப்படிதல் என்றாலே இயேசு கிறிஸ்து தான் நமக்கு தெரியும். We know that the best character for obedience is Jesus Christ. அவர் தன்னை பிதாவுக்கு கீழ்ப்படுத்தினது மட்டுமல்ல சிலுவையில் தன்னால் அந்த சிலுவை மரணத்துக்கு போகாமல் தப்பிக்க வழியிலிருந்தும் அதன் ஊடாக போக தேவையில்லாமல் இருந்தும் தன்னை அவர் தானாக வாலண்டரியாக அந்த சிலுவை மரணத்துக்கு நமக்காக ஒப்பு கொடுத்து கீழ்ப்படுத்தினார். Jesus was the best example and he obeyed father's will and he even though he had the ways to come out of the crucifixion he submitted himself for that death. அதே போல ஈசாக்கு அவர் தன்னை பலிபீடத்தில் அவரை ஒப்புக் கொடுத்த வயது வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட
himself at the age, at a very young age, at between 13 to 15. அவருடைய நான் அவர்களை காணப்பட அந்த மூன்று காரியங்களை பார்க்கலாம். முதலாவதாக மூன்று நாள் பிரயாணப்படத்தக்கதாக ஒரு வாலி ஒரு ஒரு பையனாக அவர் இருந்தார். You can see Isaac was taken with going with his father for 3 days. இரண்டாவதாக அவர் அந்த மலை அவருக்கு ஞானம் இருந்தது. அவருக்கு எல்லாம் தன்னை தேவனை பற்றி தேவனுக்கு பலி கொடுத்ததை பற்றி தன்னுடைய தகப்பனரை பற்றி தெளிவாக அவர் கேட்கிறார். எல்லாம் மரத்திற்கு பலி கொடுக்கிறது, நெருப்பிற்கு கத்திருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா பலி கொடுக்க மேலாக அவர் சரீரத்தை எவ்வாறு பலம் பெற்றிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு மலைக்கு கீழே வந்த மலைக்கு கீழே வந்த உடனே அப்படிப்பட்ட ஒரு இடம் வாலிப 115 வயசுக்கு மேல இருக்கிற தகப்பனார ஒரு சின்ன தண்ணி தள்ளி விட்டு அழகா அதுல இருந்து தப்பிச்சு போயிருக்க முடியும். This young man could have pushed his father, who is 115 years old, and he would have run away from that place. அவர் பலிபீடத்தில் அவர் ஈசாக்கை அவர் பலி எடுத்துக்கு வச்சு அவருக்கு எல்லாம் தெரியுது. தன்னுடைய தகப்பனா தனக்கு தன்னை கொல்ல போகிறார் அப்படி தெரிந்தவன் பாருங்க. ஒரு சின்ன வாலிபன் எவ்வளவு கேள்விகள் நிறைந்தவனா இருப்பான், அவர் எவ்வளவு ஒரு 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 பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்திருப்பான் அந்த நேரத்தில். So you can imagine how this young man could have felt in his heart when his father is taking for the sacrifice. பத்துவேஸ் இப்போது அஞ்சுவேஸ் பயனிலே ஒரு காரியத்தை சொன்னா அவன் ஏன் 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 அவனுக்கு கேள்வியில் 1000 கேள்வி கேட்கிறான். If you say certain things to a young child, they will be asking so many questions towards you. இப்ப பாருங்க ஒரு டீனேஜ் பாய் அவன் தன்னை பலியாக தன்னுடைய தகப்பனாருக்கு தான் தப்பித்து போகிற வழி இருந்தும் தன்னை முழுவதுமாக கீழ்ப்படுத்தி அந்த பலிபீடத்தில் தன்னை மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்தான். Even though he is a young man and he has the strength, he submitted himself and he is obeying his father's will. ஆக இதை பார்க்கும் பொழுது அவனுடைய கீழ்ப்படிதல் அந்த கீழ் அவனுடைய ஈசாவின் வாழ்க்கையில் காணப்பட்ட அந்த கீழ்ப்படிதல் என்ற குணம் அது அவருடைய வாழ்க்கையில் ரெகபாத்தை கொண்டு வந்ததில் எந்த ஆச்சரியமும் இல்லை. So this character of obedience brought the blessings of Rehoboth, and there is no question that he has blessed because of that character. இதில் பார்த்தோமென்றால் அவர் தனக்கு மேலானவர்களுக்கு அவர் தன்னை முற்றிலும் கீழ்ப்படுத்தியதை கீழ்ப்படுத்தினதை நாம் பார்க்கலாம். So he is obeying to an elderly person, the person who is above his life. இதே போல் நான் இந்த காலத்தை யோசிக்கும் பொழுது தேவன் வேதத்திலிருந்து 3-4 காரியங்களை ஞாபகப்படுத்தினார். So when I was meditating about this obedience, God showed me 3 or 4 things, points from it for me. எல்லாம் நாம் அறிந்த காரியங்கள் தான். We all know the stories of obedience. ஆனாலும் தேவன் இந்த கால வேளையில் இந்த காரியம் மூலமாக நம்மோடு இடைபெறுவார் என்று நம்புகிறேன். So I believe that God will speak to us through these the characters of the other people. என்றால் உலகத்தில் நாம் உலகம் மூலமாக கற்றுக்கொள்வது நமக்கு மேலானவர்களுக்கு கீழ்ப்படுவது தான். So in the worldly way that we need to obey to the elderly people. அதிகாரத்துக்கு மேற்பட்டவர்கள் பொருளாதாரத்தில் நமக்கு மேற்பட்டவர்கள் எந்த வகையிலும் நமக்கு மேலானவர்கள் சொன்னால் உடனே நம்ம கீழ்ப்படிவதற்கு தயாராக So he is coming towards the kitchen and he might be asking, can you remove all these things from this kitchen?
நீங்க என்ன செய்வீங்க? நிச்சயமா தெரியும், அவர் மேனேஜர் நமக்கு அதிகாரத்துக்கு மேல உள்ளவர், நிச்சயமா செய்வோம். So because you know that he is my manager, because you know that he is above me, then you will do whatever he instructs you to do. ஏனா முடியாது சொன்னா நாளைக்கு நம்ம சீக்கிரம் பிரிச்சிடலாம்னு நமக்கு தெரியும். We know that if we don't obey, that he might remove us from that job. அப்ப பாருங்க, அதை அந்த வேலை நம்ம ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா அதை வீட்டுக்கு வரோம். So when yes, we accept that work, when you come home, வீட்டுக்கு வர மனைவி என்ன சொல்றா, இல்ல இந்த கொஞ்சம் அந்த சாப்பிட்ட பாத்திரத்தை கழுவி வச்சிருந்தான்னு சொல்றாங்க. Your wife will be saying, can you wash these dishes for me, please? கற்றுக்கொடுக்கிறது ஆனா இயேசுவானவர் ஒரு கிறிஸ்தவன் நமக்கு எக்ஸ்ட்ரா டெப்த் வேற ஒரு டைமென்ஷன்ல கீழ்படுதலை கட்டி தருகிறார். பட் ஜீசஸ் இஸ் டீச்சிங் அஸ் இன் எ டிஃபரண்ட் வே டு ஓபே. அதான் முதலாவது சம்பவம் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த சம்பவம், அந்த ராப்போஜன அன்று அவர் சீஷருடைய காலை கழுவினார். சோ யூ ஆல் நோ தி ஸ்டோரி தட் த டே ஆஃப் த லாஸ்ட் சப்பர் ஹி வாஸ் வாஷிங் தி ஃபீட் ஆஃப் ஹிஸ் டிசைபிள்ஸ். இந்த சம்பவத்தில் அவர் நமக்கு கற்றுத் தருவது மேலான அதிகாரத்துக்கு மட்டும் அவர் இல்ல, நமது கீழானவர்களுக்கு நம்மை தாழ்மைப்படுத்தி கீழ்படிய கற்றுக் கொள்கிறதை அவர் நமக்கு கற்றுத் தருகிறார். He is teaching us to learn or obey to the people who are below you. ஏனென்றால் அந்த காலகட்டங்களில் தன் யூதருடைய வீட்டுக்கு வருகின்ற விருந்தாளிகள் எத்தனையோ 3 நாள் நடந்து வந்திருக்கலாம், 3 மாசம் நடந்து வந்திருக்கலாம், அவங்க கால்களை அவங்க வீட்டில் இருக்கிற அடிமைகள் அல்லது வேலைக்காரர்கள் நன்றாக கழுவி விடுவது வழக்கம். So whenever people come for the Jewish feast, those days they might have worked for 3-4 days, therefore the slaves in that house will wash the people who are coming there. அதேபோல் அன்றைய நாளில் அந்த ராப்போஜன அன்றிலும் பகலில் முழுவதும் சீடர்கள் எருசலேமின் வீதிகளில் இயேசுவும் அவர் மறைந்து நீங்கள் அறிவீர்கள். You will know that at the day of last supper the disciples were walking in the streets of Jerusalem. இப்பொழுது அந்த ராப்போஜன அறைக்கு வந்துவிட்டார்கள். They are coming to the house where they are going to be the Lord's supper. இப்போ பாருங்க, சீஷருக்கு காலை கழுவுறதுக்காக யாரும் இல்லை, எந்த ஒரு வேலைக்காரனும் இல்லை. There are no servants there to wash the feet of the disciples. பாருங்க, வழக்கத்தின்படியே அவர் என்ன செய்றாரு, அவரு அந்த பாத்திரத்தை அதுக்கு எடுத்து அதுக்குரிய சிலையை அவருடைய யோமான அழகாக எழுதியிருக்கிறார். எவ்வாறு அவர் கட்டி எவ்வாறு அவருடைய கால்களை கழுவினார்கள். நம்ம போட்ட மாதிரி சாக்ஸ் போட்டு நைஸா எந்த ஒரு அழுத்தம் இல்லாம வந்திருக்கிற கால்கள் அது. And the feet are not like our feet which is always pure and neat. அப்பாலுள்ள புழுதிலே அலைஞ்சிட்டு வந்திருக்காங்க. I mean these people were walking in the dust all day. Proper அழுக்கு படிந்த தூசி படிந்த கால்களை இயேசு அவர் கழுவினார். Jesus washed the feet which are already filthy. வானத்தில் பூமியை படைத்த தேவன் இப்பொழுது அவர் யாருடைய கால்களை கழுவினார். Here you can see the person who created the universe, the earth, heaven and earth, now he is washing someone below his authority. மரித்த லாசருவை வெளியே நாக்கினால் கழிந்த நாரிபோன சரீரத்தை வெளியே வா என்று உயிரோடு எழுந்த வல்லமை உள்ள தேவன். The God who called Lazarus to come out of the grave, now he is doing his கழுவுகிறார்லி and his feet that Peter's feet is he is washing. இவர் சொன்னதே விசுவாசிக்க மாட்டேன் நம்ப மாட்டேன் என்ற தோமாவின் காலில் கழுவ போகிறார். The person who said that I won't trust this person who is going to raise up, who rose up from the dead, and he's washing that feet. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஏற்கனவே நான் தனக்கு கூடவே இருந்து துரோகியாகிவிட்ட பகைஞ்சனாகிவிட்ட
யூதாசின் கால்களில் கழுவினார். The person who betrayed him, the person who is showing, identifying him as the criminal, that person, that Judas, when the feet is being washed there. அவர் மரணத்துக்கு முன்பதாக கடைசியாக இந்த கீழ்ப்படுதலை தனக்கு கீழாக உள்ளவர்களுக்கு கீழே அதற்கு கீழே தன்னை கீழ்ப்படுத்தி அவர் என்ன சொல்கிறார் என்று யோவான் அதிகாரம் 19வது அதிகாரத்தில் தெரிவித்திருக்கிறார். If you read the book of John chapter 13 பாருங்க தேவன் கிறிஸ்துவாயிருந்தார். ஒரு கிறிஸ்தவர்களுக்கு என்ன விதமான கீழ்ப்படுதல் இருக்க வேண்டும் என்று நமக்கு அவர் இயேசுவானவர் கற்றுக் கொடுக்கிறார். Here Jesus is explaining how to do things for the people. அது முதலாவதாக இந்த காலத்தில் நாம் கற்றுக்கொள்வது நமக்கு மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல கிறிஸ்தவர்களாகிய நாம் நமக்கு கீழ் உள்ளவர்களுக்கு அதாவது கீழ் உள்ளவர்களுக்கு என்றால் எவ்வாறு நான் சொல்ல வருகிறேன் என்றால் So if you, today the what we are learning is that not only we need to obey to the people, the old people in our, who are above us, that we need to obey to the people who are below us as well. Why is it that If you read chapter 34, they will send away the slaves.
அப்புறம் நைஸா போய் அவங்க வேற அவங்கள வச்சு பிடிச்சு திருப்பி வீட்டுக்குள்ள வச்சிருவாங்க. Then they will send somebody else and capture them and bring it back to their house. அவர் எழுத்துல இருந்து இந்த மக்கள் கிளம்ப போச்சுன்னு தெளிவான கட்டளை கொடுத்து அனுப்புனா. God gave this commandment just before they left the Egypt. அப்பொழுது பிதாவுடைய மனம் எப்படி என்னுடைய ஜனங்கள் ஏன் இப்படி கீழ்ப்படியாமல் முரண்டான பணியிறார்கள் என்று வேதனைப்பட்டு இறைமையாவை கூப்பிட்டார். But God had that anxiety of why my children are not obeying my law. இப்பொழுது ஒரு குடும்பத்தை ஒரு இனத்தை எடுத்து கீழ்ப்படுத்துறதுக்கு நமக்கு அவர் இறைமையாவது கற்றுக் கொடுத்து இறைவனிடம் பேசினார். Here through one tribe God is teaching Jeremiah how to புதிய கீழ்ப்படுதலுக்கு அவராக ஒரு குடும்பத்தை ஒரு இனத்தை அவர் எடுத்து நமக்கு காட்டப்படுகிறார். அவர் யாரை கூப்பிடுகிறார்? நீங்க அந்த வசனத்தை முழுவதும் பாத்தீங்கன்னா ரேகாபியருடைய குடும்பத்தை கூப்பிடுகிறார். இந்த ரேகாபியர் குடும்பம் யாருன்னா, நீங்க அந்த பெண் அந்த குடும்பம் இல்ல, இது மோசேவுடைய மாமனார் அந்த எத்திரோ, உங்களுக்கு தெரியும். You know about Jethro, who is the father-in-law of Moses. அவருடைய அவர் வழியா அந்த இனம் வந்து கேனியர் வம்சம். அது அவங்க எப்படின்னா விக்கிரகத்தை வழிபடுத்தக்கூடிய யோனதாப்ங்கிற அந்த ஒரு மனுஷன், அவனுடைய வீட்டுல அவன் கர்த்தரை பின்பற்றி விக்கிரகங்களை விலக்கி கர்த்தரை ஆராதனை செய்து வந்தான். ஒரு மனுஷன் அவன் என்ன சொல்லி போயிருக்கான்? தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய பேரன்களுக்கும் தன்னுடைய சமுதாயத்துக்கு what he said to his children and grandchildren and his society. நீ என்ன செய்யற? திராட்சை ரசத்தை குடிக்காத. He said don't drink wine. திராட்சை குடிக்காதீங்க. பலர் சில கட்டளைகளை கொடுத்துட்டு போனான். And he said then he gave some other commandments as well. இப்ப பாருங்க, இந்த சதி இந்த மனுஷன் எவ்வளவு தரப்பா அவர்கள் தாத்தாவா இருந்தாரோ பூட்டனா இருந்தாரோ, இந்த சந்ததியார் இன்னும் அவர் உயிரோட இல்ல, அந்த மனுஷன் உயிரோட போய் இல்ல. Now this man is not alive. ஆனா அவருடைய சந்ததிய இன்னும் வைன குடிக்காம மதுவோ அருந்தாம ஒரு கூட்டமா வாழ்றாங்க. But now this tribe is not drinking alcohol, they are living a perfect life. அப்போ எரேமியா வந்து இந்த குடும்பத்தை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு திராட்சை ரசத்தை குடிக்க கொடுன்னு சொல்றாரு பிதாவான. And the father God is telling Jeremiah, give them the wine to drink. இப்ப பாருங்க, எரேமியா ஓடி போய் அவர் திராட்சை ரசத்தை கொண்டு அரங்கில கொண்டு வந்து அவரு வசனம் சொல்லுது, அவரு எல்லா பாத்திரங்களையும் இதுகளையும் நிரப்பி இந்த குடும்பத்தை கொடுத்து குடிக்க பார்த்து. And he Jeremiah went and brought some wine and he brought some cups for them, this family to drink wine. சும்மா சும்மா சின்ன சின்ன கப்புல வைக்கிறாங்க. அங்க அஞ்சாம் வசனத்தை பாத்தீங்கன்னா திராட்சை ரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்களையும் பெரிய பெரிய பாத்திரங்கள்ல வைன் கொண்டு வச்சிருக்காரு. Verse 5 says that they brought a big bowls full of wine and cups and said to them drink wine. Free. Everything is free there. Free. Drink. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, ஓசிலன்னா பினாயி. So in our country we have a proverb, if it is ஓசி or if it is free we will drink potido. நமக்கு So here you can see they are bringing a nice wine in a bowl. Kipa drink. இப்ப பாருங்க, இந்த குடும்பம் சொல்லுது இந்த சந்ததி, இந்த வாஸ்து verse 6, if you read verse 6, ரொம்ப அமேசிங். அவங்க ஆறாவது வசனத்துல ஏழாவது வசனத்துல தொடர்ந்து பாத்தீங்கன்னா, இப்ப எங்களுடைய தகப்பனாகிய ரேகாபின் குமாரனாய் எங்களுடைய தகப்பன் யோனதா, நீங்கள் பரதேசிகளாய் தங்கிற இடத்தில் நீடித்திருக்கும்படி நீங்களும் உங்கள் பிள்ளைகளில் என்னென்னைக்கும் திராட்சை ரசத்தை குடியாமல் நிறைய வருது. அப்புறம் திருப்பி வருது, அதை சொல்லிட்டு இன்னும் பாருங்க ஒன்பதாவது வசனத்துல
பின்பதிலே எங்களுடைய தகப்பன் யோனதாபின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். Here in verse 6 they are saying we will drink no wine, and verse 9 we are obeying our father's command. In verse 10 says, as my father commanded us, we are obeying the orders. இன்னும் 16வது வசனத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகும் திராட்சரசம் குடியாதபடிக்கு ரேகாபின் குமாரன் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்திலையும் நாங்களே எங்களுடைய இந்த யோனதாபின் மூதாதையர் சொன்ன இந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நாங்க குடிக்க மாட்டோம். As you can see here in verse 14 that as my father instructed we will not drink. எவ்வளவு தெரியா தந்தாலும் கொடரத்தையா ஒயிருந்தாலும் நான் குடிக்க மாட்டேன். Even if you give a free or if you give full pot of wine, I will not drink. இந்த சத்தத்தை யோனதாபு பார்த்திருந்தாங்களோ பார்க்கவே தெரியல. ஒரு
பரிணாமத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இது முதலாவது காரியம். First point I said to you that Jesus not only obeyed the Father's order, he has shown his humility for the people who are below him. இரண்டாவதாக இந்த யோனதாபின் குடும்பத்தின் மூலமாக பிதாவானவர் நமக்கு என்ன கீழ்ப்படுதலை நம்மிடம் எதிர்பார்க்கிறார் என்றால், நீ காணாவிட்டாலும் என்னுடைய வசனத்தை நம்பி நீ கீழ்ப்படியும் பொழுது நான் உனக்கு ரகுபாத்தை தருவேன் என்று சொல்கிறார். மூன்றாவதான ஒரு கீழ்ப்படுதலை தேவனுடைய கால தினத்திலே நம்மோடு நாம் பார்க்கின்றோம். The third thing I want to show you today. இது நாம் ஏற்கனவே தெரிந்த இந்த சம்பவம் தான் உங்களுடைய ஞாபகமான அந்த குஷ்டரோகி ஞாபகமான சம்பவம். You want to know the story of the person who had leper, the Naaman. இந்த காரியம் ஏற்கனவே பாஸ்டர் கூட எடுத்திருக்காங்க. நான் இந்த காரியத்தை நாம் இன்றைய இந்த கீழ்ப்படுதலின் காரியத்துக்காக பார்க்க போகிறோம். We are going to see this passage again. We know that we have been we have heard this message before. Syria தேசத்தி படைத்தலைவனாக இருந்த இந்த மனுஷன் நாகமா, he is the commander of an army of Syria. ஆனால் இவனுடைய சரீரத்தில் தலைக்கு கீழாக ஒருவேளை குஷ்டரோகம் இருந்திருக்கிறது. He had leprosy below his neck. இவன் ஒருவேளை ஒரு பராக்கிரமசாலி என்று வேதம் வர்ணித்தாலும், ஒரு நல்ல மனிதனாக தான், ஒரு சம்பாதனமாக இருந்திருப்பான் என்று நம்புகிறேன். I believe this man is a good man, even though he's a man of valor. ஏன்னா அவர் தன்னுடைய வேலைக்காரியை சொல்றதுக்கு கூட கீழ்ப்படிந்தார். He obeyed what his servant said to him. ஆமா ஐயா, ஒரு சின்ன அந்த வேலைக்காரி அந்த பெண்ணு வந்து நீங்க சமாரியாவுக்கு போன அந்த சொற்களுக்கு வந்து சொன்ன நம் வார்த்தையை நம்பி கீழ்ப்படிஞ்சு கிளம்பி போனார். See that this commander is obeying or showing the obedience to his servant. That's it. ஆனா அந்த போர் இடத்துல ஒரு நேச்சரா இப்போ ஒரு நல்ல ஒரு குணமுள்ள மனுஷன் அங்க போய் நடந்த சம்பவம் மிக முக்கியமான காரியம். அதை தான் நம்ம பார்க்க போயிருக்கோம். We are going to see what he did when he went to the place where the servant asked him to go. போன இடத்துல அவர் எலியா சொல்ற ஒரே காரியம், போ அங்கே யோர்தான் ரெண்டு இடத்துல முக்கி குளி குளி குளிச்சா உடனே குஷ்டரோகம் போயிருந்து சொல்றாரு. There's a prophet in that country. I said to this man that Naaman, go and have bath in the river Jordan. இப்ப பாருங்க இந்த மனுஷனுக்கு கடுமையான கோபம் வந்துச்சு. So this man got angry when Elisha said this to him. ஏன்னா அவர் என்ன எதிர்பார்த்துட்டு வந்தாரு, 11 வசனத்துல அவர் எழுதியிருக்காரு, ரெண்டு ராஜாக்கள் 5 அதிகாரம் 11 வசனத்துல அவர் என்ன சொல்றாரு அந்த மனுஷன், அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாக குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் நான் என்று எனக்கு நினைத்திருந்தேன். He said he thought Elisha will come and put his hand and he will pray towards his God. He must have thought that this prophet will come out of the house and he will put his hand on me and he will pray for me. That's what he thought. But Elisha said to him, go and dip yourself in the river Jordan. இவர் எதிர்பார்த்தது நடக்கலன்னு சொன்ன உடனே இப்ப இவருக்கு ஏற்கனவே ஒரு நல்ல கீழ்ப்படிய குணத்தை கொண்டவர் தான். ஆனா இங்க ஒரு தேவனுடைய மனுஷன் தான் எதிர்பார்த்தபடி நடக்கலன்னு தெரிஞ்ச உடனே அவர் அதற்கு கீழ்படியாக அவர் கடும் கோபம். மூன்றாவதாக இந்த காலையில் நாம் பார்க்க வேண்டிய இந்த சமூகத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய கீழ்ப்படுத்த நம்முடைய வாழ்க்கையில் நாம் நமக்கு தேவன் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று நாம் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகளே என்ன, நம்ம எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்க காரணம் எல்லாத்திலையும் தேவன் வந்து இப்படி இப்படி எனக்கு செய்து தர வேண்டும். We expect that God has to do certain things in our life according to our wish.
அப்படி நடக்கலன்னா நமக்கு கடும் கோபமும் ஊர்க்கமும் வந்துருது. நம்மளாவே தேவனுக்கு ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன், தேவன் இப்படிதான் நமக்கு செய்யணுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம கொண்டு வந்தோம். We always have some expectation that God has to do something. சமூகத்தில் கூட நான் ஒரு வாலிபனுடைய காரியத்தை கேள்வி அறிய போச்சுல, தேவனை பற்றி அறிய போச்சுல, அந்த வாலிபன் எழுதியிருக்கிறாரு, எதுக்கு கடன் இப்படி கிடந்து நம்மகிட்ட கஷ்டப்படுத்துறாரு, அவர் கடன் வந்து எல்லாரும் முன்னாலும் நின்றாருனா எல்லாரும் அழகா இப்படி பேசுறாங்க. So why God has to do this? Young man wrote like this: If God come and show Himself, everyone will be obeying His command. அவர் ஏற்கனவே வந்து காட்டியே சொல்லி கொடுத்ததுக்கே நம்ம நம்ப மாட்டேங்கிறோம். So whatever written we are not obeying that law. இப்போ வந்தீங்கன்னா அனுப்பா எப்படி 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து எல்லா சந்ததிக்கும் வந்து காட்டிட்டு வரணும். So what this man is expecting that every 10 years God has to come and show Himself. இப்போ பாருங்க, நம்ம ஒரு எதிர்ப்பு, நம்ம கடை, அதாவது நம்ம படைக்கப்பட்ட ஒரு ஜனம், படைப்பாளிக்கு சர்வலோக தேவனுக்கு ஒரு கட்டளை கொடுத்து நம்மளோட எதிர்பார்ப்பு வேறாம இல்லை. So so many times we expect the God who created the universe and earth and he needs to do something according to our ideas. அவர் என் வாழ்க்கையில வந்து இதை செஞ்சிரணும், அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துரணும். He needs to do this and he needs to give me this blessing. அது செய்யலன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, எங்க வீட்டுக்கு பின்னால ஒரு சவரம் குடும்பம் வாழ்ந்துச்சு. இது சோ நான் மை ஹோம் டவுன் எனக்கு the school test la onna pass pannadilla adhu vera vishayam. They were passed his exam in the school test. Public SSLC exam mattu nee pass pannu vechirana na adhukku mokkal alichirundhuchu bayangara jamam padipavara jamam kaliyum. So this young man was praying to God that God, if I pass his 10th exam, I will do so much. Avaru padike poppa padipa tuition vaanna avaru ore prayer meeting peruvaru. So whenever I ask him, can you come for tuition, he will not come, he will go to the prayer meeting. எனக்கு எப்படியாவது கடைசியில பார்த்த ரிசல்ட் வந்து அவர் ஃபெயில் ஆயிட்டாரு. வீட்டுல சிசி வீடுல தெரியாதா இயேசுவோட போட்டோ இருக்கறதுக்கு ஒரே இவரு எதிர்பார்த்தாரு இயேசுவோட வந்து வருவதற்கு மிக முக்கியமாக மூன்றாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்காத காரியங்கள் நடந்தாலும் நாம் எதிர்பார்த்த விதமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படாவிட்டால், அப்படி கீழ்ப்படி அதுக்கு பிறகு தெரியும், உங்களுக்கு அதுக்கு பிறகு நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். கீழ்ப்படுத்ததுனால அவர் மிகப்பெரிய சுகத்தையும் அவருடைய குடும்பம் வெற்றியையும் பெற்றுக்கொண்டது. So as you read that passage, you will see when you obey the commandment of that Elisha, he received the blessing, the healing. அது மூன்றாவதாக நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படுதல் காணப்பட வேண்டும், what sort of obedience we need to have. முதலாவதாக நம்முடைய கீழ்ப்படுதல், நமக்கு கீழான ஆட்களுக்கும் நாம் கீழ்ப்படியணும். We need to obey to the people who are below us. இரண்டாவது, வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். We need to obey the word of God. மூன்றாவதாக நாம் எதிர்பார்த்த விதத்தில் நடக்காவிட்டாலும் கீழ்ப்படிய வேண்டும். We should obey even though the things which are we expected didn't happen. அப்படி நடக்கும் பொழுது நிச்சயமாக நாகமானுடைய சரீரம் குழந்தை போல சுகமாகி அவன் சுகத்தை பெற்றுக் கொண்டான். அந்த வசனம் சொல்கிறது, as the skin became like the skin of a child, the same blessing we can receive as well. நான்காவதாக இதே சம்பவத்தில் இன்னொரு காரியத்தை தேவனுக்கு ஞாபகப்படுத்தினார். God also reminded me from the same incident that there's an obedience in another way. கடுங்கோபம் கொண்டு நாம பாவபட்சல வேலைக்கார வந்து ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொல்றாங்க. So there when he got healed
And suddenly the servant of Elisha is coming and saying something to him. Yeah, அவர் அந்த மனுஷன் தேவ மனுஷன் பெரிய வேலைனா சொல்லிருந்தா நீ போய் செஞ்சிருப்பீர. அவர் ஜஸ்ட் போய் ஒரு சிம்பிளான விஷயம் குவிக்கதா சொல்றாரு. So the servant is saying that do something and it's a simple thing to do. அதுக்கு கீழ்படிதா என்னன்னு இந்த வேலைக்காரன் வந்து சொல்றாரு. So this servant is saying, why can't you obey this small order? பாருங்க இந்த நான்காவது காரியம் இந்த கீழ்ப்படிதல் எப்படின்னா, what is the fourth obedience? பொதுவாக இது வந்து கிறிஸ்தவர்களுக்கு உண்மையாக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்து கிறிஸ்தவ வாழ்க்கைகளுக்கு பொருந்தும். ஆனால் இதை காட்டிலும் ஒரு நடிகைகள் இந்த காரியங்களில் எத்தனையோ தடவை வருவீங்க, ஒரு உண்மையான இன்னும் தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுக்காமல் இருந்தால், if you haven't submitted yourself to a Christian life today in this place, அவர்களுக்காக இந்த காரியத்தை குறித்து நான் அதிகமாக பேச விரும்புகிறேன். பலவிதமான நித்தியத்தை அடைகிறதுக்கு நீ நாக்க அழகால குத்தணும், தலையில உருளணும், இதுல இத்தனை தடவை சுத்தணும், நீ இத்தனை பூஜை செய்யணும், புனஸ்காரம் செய்யணும், இன்னும் இந்த பயணம் செய்யணும், இந்த பயணம் புனித பயணங்கள் வருஷத்துக்கு ரெண்டு தடவை செய்யணும், இப்படி பல விதமான கஷ்டங்களான காரியங்களும் ரொம்ப ரெடியா இருக்காங்க. So many people are ready to do also some difficult things like walk on the fire and walk with bare feet and also some difficult sacrifices you need to do. ஆனா கிறிஸ்தவனுடைய உபதேசம் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கிறதுனால பல பேர் கீழ்படிய மாட்டாங்க. But Christ's instructions are very simple. Therefore so many people don't want to listen to that simple instructions. நீ கஷ்டப்பட்டு நான் எல்லாத்துக்குரியது. I have done everything for you. நீ உன்னுடைய வேலை ரொம்ப சிம்பிள். நான் செஞ்சிட்டேங்கிறது விசுவாசி. Your work is very simple. Whatever I have done, you just trust that one. அப்புறம் நீ என்ன நேசிச்சு அதே நேசி என்னுடைய நாமத்தை நிலைக்கிறவங்க மாப்பரசுத்தாங்க எங்க யோர்தான மூலி எடுத்த மாதிரி நேசி நான் ஸ்தானத்தில். So as Jesus said, just believe in me and then as Naaman dipped in Jordan, you also get the baptism. இது ரொம்ப சிம்பிள். It's a very simple thing to do. சிம்பிளா இருக்கிறதுனால எத்தனை வருஷம் சர்ச்சைக்கு வந்தாலும் ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானத்துக்கு சொல்ல மாட்டேன். So you can be coming to the church for several years, but because it's simple, you don't want to do it. ஆனா ஏதாவது நீ கடவுளுக்கு போறதுக்கு நிச்சயமா நீ போய் இஸ்ரேலுக்கு மூணு தடவை போயிருக்கணும், இல்லைன்னா அந்த செஞ்சிருக்கணும். நீ சர்ச்சைக்கு உன் வருமானத்துல 50% கொடுத்தா நீ உனக்கு டிக்கெட் தான் நிச்சயம் செஞ்சிருக்கோம். So if there's a commandment that you need to go to Israel for three times in your life, or you need to give 50% of your money to go to heaven, yes, people will do it. ஆனா ரொம்ப சிம்பிளா நான் சொன்னதை அப்படி விசுவாசிச்சு ஞானஸ்தானத்தை எடுத்து என்னை பின்பற்றுவார். So it's a simple thing God instructed is that just follow me and take baptism in the might and the name of Jesus Christ. வேதத்தில் சொல்லின காரியங்கள்லாம் ரொம்ப சிம்பிளான காரியம். In the Bible there are so many things which is given to you, it's a simple instructions. ஒவ்வொரு நாள் நடைமுறை வாழ்க்கையில குடும்பத்தில் ஆலயத்தில் வேலையில எல்லாம் நீங்க இதை வாஸ்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா கொடுத்த காரியங்களை சிம்பிளாக நாம் மேற்கொள்ளலாம். If you read these verses in the Bible and if you follow those things, those are very simple things to do. நம்மளை வேதனைப்படுத்தி வருத்தப்படுத்தி அவர் பிள்ளைகளாக வைத்திருக்க தேவன் நம்மளை அழைக்க வேண்டும். God is not asking you to do some difficult things in your life. ஆனா சிம்பிள் ரொம்ப சிம்பிளான இந்த காஸ்பல் கிறிஸ்டியன் காஸ்பல் இருக்கிறதுனால அதற்கு கீழ்ப்படிந்து செய்வதற்கு மனது இல்லாமல் போகிறது. But so many times we are not wanting to do all the simple things now. இன்னொரு இதுல ஒரு பெரிய கீழ்ப்படிதல் காரியம் என்னன்னா, சிம்பிளா இருக்கிறதுனால அலட்சியம் பண்ணிடுறோம். Because it's very simple, we just ignore it. தேவன் இப்போ இது செய்யலனா உன் கண்ண சாமி கண்ண குத்திரோ உடனே செஞ்சிரும். If God asks you to do that, if God tells you that he will pierce your eyes, then yes, we will do. ஆனா தேவன் அமைதியாக
வந்து ஒரு ஜென்டில்மேன்காராக நம்ம கிட்ட கேட்டா, நீ இப்படி செய்யாத, இப்படி தங்க போகாத, இதை செய்யாத, இது உன் குடும்பத்துக்கு நல்லது இல்லை, உனக்கு ஆசீர்வாதம் வர்றதுக்கு நீ இதை செஞ்சினா நீ ஆசீர்வதிக்க பிரதம பார்த்து உன் வீட்டுல இருக்க பாட்டு அவர் ஒரு ஜென்டில்மேனாக வாசல்ல நின்று எப்பவும் இதை ஆசையில பேசுறதுனால ரொம்ப சிம்பிளா பேசுறதுனால அவரை பல கடவத்துல என்ன செஞ்சிடறோம், கீழ்படியாம அலட்சியம் பண்றோம். Because God is instructing you in a simple manner, we are ignoring him. பிரியமானவர்களே, இந்த நாலாவதாக நாம் இந்த இந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வது. What are we learning from this fourth obedience? The Christian gospel ரொம்ப சிம்பிளா இருக்குது. It is a simple gospel for you. அதனால அது அலட்சியம் பண்ணி, don't ignore this gospel. அதனால அலட்சியம் பண்ணி நீங்க கீழ்ப்படியாம போறீங்க. Don't ignore and don't lose your obedience. அப்ப இந்த காலத்தில் நான்கு விதமான கீழ்ப்படிதலை நாம் I show you four different types of obedience. இயேசுவானவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். Jesus taught us in a different way. நம்முடைய வாழ்க்கையில் மேலான அதிகாரத்துக்கு உள்ளவர்கள் மட்டுமல்ல, நம்முடைய கருத்தில் கொடுக்கப்பட்டுள்ள நமது கைக்கு கீழே இருக்கிறவர்கள் மேலும் கரசனியோடு மனம் இறங்கி தன்னை தாழ்மைப்படுத்தி அவர்களுக்கும் கீழ்ப்படுதல், இந்த கீழ்ப்படுதலின் முதலாம் ஒரு ஆழமான பரிணாமத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. That we need to obey or show the humility for the people who are below us. இரண்டாவதாக யோனதாபின் ரேகாபோசில் அந்த ரோக யோனதாபின் குடும்பத்தின் மூலமாக அவர் நமக்கு கற்றுக் கொடுத்து வாசிக்கிறார். நீங்கள் பார்க்காவிட்டால் பார்க்காம என்ன நீங்கள்லாம் என்னை பார்த்து ஃபாலோ பண்றீங்க, சீஷர்கள் சொல்றாரு, பார்க்காமல் என்னுடைய வசனத்தை மட்டும் நம்பி என்னை எனக்கு கீழ்ப்படிகள் பாக்கியவான்கள் என்ற வசனத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். The second thing we saw that even though you haven't seen me, என்னிடத்தில் என்னை அனுப்பினவரை காண்கிறான். அது மட்டும் சொல்லி சொல்றாரு, என்னுடைய 48th வசனத்துல என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒட்டிருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும். He who rejects me and does not receive my words has that which judges him. The word that I have spoken will judge him in the last day. யோனாவின் குடும்பம் அந்த அவருடைய அந்த வசனத்தை மட்டும் நம்பி இருந்ததுன்னா பிதாவுடைய கண்களில் கீழ்ப்படிதலுக்கு ஒரு உதாரணமாக காட்டப்படக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றது. So you can see God has showing that even though you don't see him, when you obey his word, he will give the blessings to you. அதே போல் இயேசுவானவர் சொல்லுகிறாரு, உங்களை நியாயந்திருக்கிறதுக்கு வேற என்னும் அவ இல்லை, நான் சொன்ன வசனமே உங்களை நியாயந்திருக்க போகுது. My word which is preached to you today, that will judge you. அதுக்கு கீழ்ப்படி. Then obey that word. மூன்றாவது கீழ்ப்படி. Third obedience. அந்த நாகமான் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு விதத்தை தேவன் அல்லது அந்த ஊழியக்காரன் இப்படி செய்யணும்னு எதிர்பார்த்தான், அப்படி செய்யாதனால கீழ்ப்படிய மறுத்தான். He refused to obey the command of Elisha because he expected something to do. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இவ்வாறாக செய்யணும், தேவனுக்கு நாம் ஒரு 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 காரியத்தை அவர் இப்படிதான் செய்யணும் என்று நாம உருவாக்கி அது நடக்காத பொழுதுல நாம் கீழ்ப்படிய மறுக்கும். So many times we refuse to accept God because we expect him to do certain things in our life. ஆனா தேவன் இந்த காலங்களில் நம்மோடு சொல்கிறார், நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நாம் எதிர்பார்க்கிற விதத்தில் நடைபெறாவிட்டாலும் அதற்கு கீழ்ப்படியுங்கள். So even though the expected things is not happening in our life, just obey the word of God. ஏனென்றால் அப்படி அவர் அதற்கு பிறகு அந்த நாகமான் கீழ்ப்படித்த பின்பு அவர் சொல்கிறார், இஸ்ரவேலின் தேவனை போல ஒரு தேவன் உலகம் முழுவதும் இல்லை என்று சொல்லி அந்நிய தேவங்களுக்கு நான் வருகின்றதெல்லாம் வீணே, இனிமே நான் வாழ்க்கையில கர்த்தரையே ஃபாலோ பண்ணுவேன் சொல்லி அவனும் அவனுடைய வீட்டாரும் கூட நான் நம்புகிறேன் முழுவதுமாக ரட்சிக்கப்பட்டிருப்பார். As we can see, David was said that there is no other God like the God of Israel, and his whole family followed God. நாலாவதாக கிறிஸ்துவ சுவிசேஷம் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள், அவர் ஒரு எளிமையாக அவர் நமக்கு தோற்றமளித்து இந்த உலகத்தில் வந்து அவர் தன்னை தாழ்மைப்படுத்தி அவர் தாழ்மையை நமக்கு காட்டி சென்றதுனால் அவர் சொன்ன கட்டளைகளை கீழ்ப்படியாமல் அவரை அசட்டை பண்ண வேண்டாம்.
Don't ignore the word of God which is given to you because it's too simple for you. அவர் கொடுத்த காரியங்களே இந்த நான்கு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் பொழுது நிச்சயமாய் எவ்வாறு ஈசாக்குக்கு ஈசாக்குடைய வாழ்க்கையில் அவர் பிரகோபத்தை கொடுத்தாரோ அதே போல் இந்த கீழ்ப்படிதலின் தலைப்பில் இந்த நான்கு காரியங்களை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் கையாளும் பொழுது தேவன் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பிரகோபத்தை கொடுத்து நம்முடைய ஆசீர்வதிப்பார் என்று நிச்சயமாக நம்புகிறேன். I believe that when you obey, my God will bless you as he blessed Isaac in his life. They call me possible. Amen. Let's stand up in the presence of God. Amen. அப்படி வேத கடித்தவனுமாய் யோவான் 13:17 வாசிச்சு என்ன சொல்லுது பாருங்க. யோவான் 13